Hi friends, welcome to Aksha Kitchen Recipes. In this video, we will be able to make a gravy recipe. This is idli, dosa, chapati, buri, a super side dish. Now, we will add a mixer jar. 1 teaspoon soap, 1 teaspoon ziragam, 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 உடைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம பொட்டு கடலைக்கு பதிலா முந்திரி பருப்பு வச்சு செஞ்சனா நல்ல டேஸ்டியா இருக்கும் சைட் டிஷ் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா தண்ணி விட்டு இத நல்ல மைய பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே ஓரமா இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இத தாளிக்கிறதுக்கு பிரஷர் குக்கர் சூடு பண்ணி இருக்கேன் அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி சூடானதும் ஒரு பிரிஞ்சல கூடவே ஒரு 3 கிராம்பு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மிளகு சோம்பு எல்லastype நல்லா பொரிய விட்டுறலாம் இது நல்லா பொரிஞ்சி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமா இருந்தனா ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட பெரிய சைஸ்ல நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு 4 தக்காளி பழம் கொஞ்சம் பெருசு பெருசா இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அத ரொம்ப நேரம் வதக்காம லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத எல்லastype சேர்த்துட்டு இதோட எஸ்டா 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸர் ஜார்ல ஊத்தி நல்லா அலசி ஊத்திக்கங்க ஊத்திட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திக்காவோ இல்ல கொஞ்சம் தண்ணியாவோ கூட நீங்க வெச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்ல கலந்துட்டு இப்ப பிரஷர் குக்கரை மூடிடலாம் நல்ல அடி வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா பிரஷர் குக்கரை மூடுங்க மூடிட்டு விசில் போட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கங்க 2 விசில் விட்டு எடுத்தீங்கனாலே போதும் நல்ல வீடே மணக்க மணக்க சுவையான கிரேவி ரெடி சட்னி ஈஸியா செஞ்சிடலாங்க இப்ப பிரஷர் பூரா இறங்கனதோ குக்கரை திறந்துக்கலாம் பாருங்க நம்ம சேத்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியா உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு இதை எடுத்து பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க சட்னி ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இத நைட் டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட கூட தொட்டு சாப்பிடலாங்க ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்